சலம் நீரை கண்ணி அப்பமோடவல் போரி கப்பிய கரி மூக்க நடிவேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைவகத்தகம் என வினை கடிரேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல் புய மதைய மத்தள வயிறனை உத்தமி பூதல்வனை மட்டவி மலர் கோடு பனிரேனே முத்தமிழடைவினை முற்படுகிரீதனில் முற்பட எழுதிய முப்புறமேறி செய்த அச்சிவனூரை ரதம் அச்சாது பொடி செய்த அதிதீரம் அத்துயரது கொடு சுத்திரமணி வடும் அப்புனமரணிபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே அக்கணம் மணமருள் பெருமாளே ஞானமே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய கருணையினாலே இப்போது ருக்மணி கல்யாணம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறேன். எல்லா கல்யாணங்களும் பெண் பேர் வருமே தவிர பிள்ளை வேறு வராது. ருக்மணி கல்யாணம் என்பார்களை அன்றி கண்ணவீரான் திருமணம் என்று சொல்லுவதில்லை. மீனாட்சி கல்யாணம் என்பார்களை அன்றி சுக்கலிங்கம் திருமணம்னு சொல்லுவது. வள்ளியம்மையார் திருமணம் என்பார்களை அன்றி முருகப்பெருமான் திருமணம் என்று சொல்லுவது. அப்படிதான் எல்லா கல்யாணங்களும். சீதா கல்யாணம், திரௌபதி கல்யாணம், சுபத்ரா கல்யாணம், உஷாபரன் பெண் பேர்வர் என்ன காரணம்? மனம் என்ற சொல்லுக்கு வாசனை என்பது பொருள். வாசனை கல்லிலே இருந்து வராது, இரும்பிலே இருந்து வராது, மலரிலே இருந்து வராது. மனத்துக்கு மூலம் மலர், பெண்கள் மலர். என் குழந்தை புஷ்பவதியானால் பூப்பு நீர் ஆற்று விழா. வள்ளுவர் சொன்னார், மலரினும் மெல்லிது காமம். அப்ப பெண் வந்து மலர். அந்த மலரிலே இருந்து அன்பு என்ற நறுமணம் கமழ்கின்றது. அதனை நுகர்கின்றவர் கணவனர். கணவன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? கண். அவன் கணவன். மணமகளுக்கு கண்ணுக்கு சமானமானவர் கணவனர். கண்ணை இவை காப்பது போலே கணவனை மனைவி காப்பாற்ற. தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விதாள் பெண் என்பார் திருவள்ளுவர். ஒரு பமொழி ஆவதும் பெண்களாலே, அழிவதும் பெண்களாலே. இதற்கு என்ன பொருள்? குடும்பம் ஆவதும் பெண்களாலே, கணவனுக்கு வருகிற துன்பங்கள் அழிவதும் பெண்களாலே. அரிச்சந்திரன் கடன்காரனாக இருந்தான். அவன் மனைவி சந்திரவதி. அவள் கணவனாரை தொழுது, சுவாமி விரைவிலே கடனை கொடுத்து மறுவேலை பாருங்கள். பெண்மணி, நான் என்ன நோட்டு அச்சிடுறதா? எவ்வாறு தருவேன்னு வருந்தினான். ஐயனே, நான் தங்கள் உடைமை, பெண் மாணிக்கம், என்னை விற்று கடன் கொடுக்கணும். சந்திரவதியை விற்று அரிச்சந்திரன் கடன் தொல்லையிலிருந்து நீங்கினான். சத்தியவான் மாய்ந்து விட்டான். சாவித்ரி யமலோகம் வரைக்கும் போய் அறக்கடவுளே ஆதித்தன் மகனே, என் கணவனை கொடு. அம்மா, நானே ஒன்று செய்வதற்கில்லை, எனக்கு மேலே அதிகாரிகள் இருக்கிறார்கள். இத்தனை தூரம் வந்தபடியினாலே கணவனை தவிர வேறு ஏதாவது கேளு தர்றேன். பெண்ணறிவு நுண்ணறிவு. அறக்கடவுளே, கணவனை தவிர வேறு எது கேட்டாலும் தருகிறீரா? ஆம். நான் மகா மகா பதிவதை, எனக்கு சந்தானம் வேணும், குழந்தை பேரு வேணும். கணவனை கொடுத்தால்தானே மகப்பேறு உண்டாகும். அறக்கடவுள்
சத்தியவான உயிரை விட்டுவிட்டான். அப்போ யமனையே ஒடுக்கி மடக்கி அடக்குகிற ஆற்றல் பெண்மணிகளுக்கும், மாண்டகணவனை மீண்டு எழுப்பி வாழ்ந்தாள். எந்த ஆணாவது மனைவி தவறி போன மாண்ட மனைவி மீண்டு எழுப்பினான் வரலாறு உண்டா? இல்லை. ஆகவே ஆவதும் பெண்களாலே, அழிவதும் பெண்களால். பெண் என்ற வார்த்தைக்கு பேண் என்று அர்த்தம், தந்தை தாய் பெண். கணவனாரையும் மாமனார் மாமியரையும் மக்களையும் தனதானியங்களையும் பேணி விரும்பி காப்பாற்றுகின்ற தெய்வம் போன்றவர்கள் பெண்கள். ஆகவே பெண்ணில் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணின் திண்மை உண்டாக தெரிந்து என்பார் தெய்வ புலவர். அதனால்தான் எல்லா கல்யாணம் பெண் பேரால் வரும், ருக்மணி கல்யாணம். அத்திலபுரத்திலே பாண்டவர்கள் ஐவர்கள், துரியோதனாதிகள் 100 பேர் இருந்தார். பொல்லாதவர்கள் துரியோதனாதிகள் பரம சாதுக்கள் பாண்டவர். 105 பேர் தான் நல்லவன் இருந்தா அன்னைக்கே, அன்றைக்கே 105 நல்லவர்கள் தான். இன்னைக்கு என்ன சொல்றது? தர்மராஜா எல்லாருக்கும் நலனே செய்வார், பீமன் எல்லாருக்கும் உதவி செய்வான். ஒரு சமயம் பீமன் சொன்னான், பீரன்மானை பெற்ற தாயனவும் பீரர் பொருள் எட்டியே எனவும் பீரர் வாசை ஊரைத்தல் பெருமை என்றேனவும் பீரர் தூயர் என் தூயர் எனவும் கண்ணா மணி வண்ணா என் உள்ளத்திலே 4 எண்ணங்கள் நிகழ்கின்றன. என் மனைவி தவிர பிற மாதர்களை பார்க்கிற போது என் தாய் குந்தி தேவியை போல பார்க்கின்றேன். பீரன் மன எவரை பெற்ற தாய் எனவும் பீரர் பொருள் எட்டியே எனவும் அடுத்தவன் உடமை எனக்கு எட்டி பழமா கசக்குது. எனவே சொல்லுவான், நீங்க வந்தா என்ன கொண்டு வர்றீங்க, நான் வந்தா என்ன தர்றீங்க? அடுத்தவங்க சொத்துனா இனிக்கும். பிறர் பொருளை விரும்பக்கூடாது, அதுக்கு அபரிகிரகம்னு பேர். பீமன் சொன்னா, பீரர் பொருள் எட்டியே எனவும் பீரர் வாசை ஊரைத்தல் பெருமை என்றேனவும் பீரர் தூயர் என் தூயர் எனவும் இறுதியே வரின் என் மனக்கிழக்க என் வீரான் இவையென முழிந்தான் மறதியும் அடியுமாறு மந்தி இயற்கை வலிமை கூறு வாயுவின் மைந்தன். அற்புதமான வாழ்வு. அர்ஜுனர் எல்லாருக்கும் நலன் செய்வார். அப்பொழுது துரியோதனன் ஐவருக்கு மனைவியாக அக்னியிலே பிறந்த அந்த அருந்ததியை சபையில நிறுத்தி துகிது உறிந்து விடணும். எவ்வளவு கொடுமை! மாத விளக்காக ஒத்தை துணியோடு இருந்த திரௌபதியை துயில் உரியும்படியான கொடுமை மிகுந்த காலம் கிருஷ்ணாவதாரம். வடமதுரையிலே சிறைச்சாலையிலே அட்டவீதியிலே ரோகிணி நட்சத்திரத்திலே கோடி சந்திர பிரகாசமாக தேவகியின் திருவுதரத்திலிருந்து பகவான் திரு அவதாரம் செய்தார் பூபாரந்தில். வசுதேவர் கம்சனுக்கு அஞ்சி ஆயர்பாடியிலே நந்தகோபன் வீட்டிலே யசோத வைத்திலே மாயை பிறக்கின்றாள். என்னை அங்கே வைத்துவிடு, மாயை கொண்டு வா என்று பகவான் கட்டளையிட்டார். வசுதேவர் குழந்தையை தம்பாலத்தை ஏந்தி கொண்டு போகின்றார். யமுனை வழிவிட்டது. ஆயர்பாடியிலே யசோதை பிரசவித்து மயங்கி இருந்தார். கண்ணவீரானை அங்கே வைத்து விட்டு மாயாதேவியை கொண்டு போயிட்டார். இப்பவும் மருத்துவமனையிலே குழந்தைகளை மாற்றுவார்கள் என்று கேள்வி. அந்த மாயை குவா குவா என்று கதறி அழுதால் மதுரையே அதிர்ந்து விட்டு கம்சன் ஓடி வந்து வடிவாளை எடுத்தான் மாயையை கொல்லுவது. அந்த மாயாதேவி 1000 தலை 1000 கரங்கள். என்னை கொல்ல உன்னாலே ஆகாது, உன்னை கொல்ல எங்க அண்ணா அவதாரம் பண்ணி இருக்கிறார். அழிகே என்று கோடி சூரிய பிரகாசமாக காட்சி கொடுத்து மறைந்து கம்சன் நடுங்கி விட்டான். என்னை கொல்ல யாரோ பிறந்திருக்கிறார். வேதனையை செய்கின்ற பூதனை ஒரு கொடிய அரைக்கு
உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளும் கொன்று போடுவேன் என்று பயோதரத்திலே ஆலகால விஷத்தை வைத்து குழந்தைகளுக்கு பால் கொடுக்கின்ற வியாஜமாக குழந்தைகளை கொன்று குதிக்கின்றார். அவள் ஆயர்வாடிக்கு வந்தாள். தங்க கலசம் வைத்திருக்கின்ற நந்தகோபன் வீட்டிலே யசோதை 29 நாள் கண்ணபிரானை கொஞ்சிக் கொண்டிருக்கு. அம்மா, அந்த குழந்தையை கொடு, பால் கொடுக்கிற. யசோதை மறுத்தாள். அவள் திருகி எடுத்து, கண்ணப்பா, என் பால் உண்ணப்பா என்று பகவானுடைய பவள வாயிலே தன் பயோதரத்தை வைத்தாள். 29 நாள் குழந்தை. பாலு, உதிரம், நாடி, நரம்பு, ஊனு, உள்ளம், உயிர் எல்லாம் சேர்த்து எழுச்சு. மாண்டே போனால் பூதனை. இப்படி பல்வேறு அறக்கர்களை அனுப்பிக்கொண்டே இருந்தான் கம்சன். அத்தனை பேரையும் பகவான் கொன்று குவித்தார். கிருஷ்ணாவதாரத்தே பகவான் செய்த லீலைகள் பல. அந்த ஆட்சியர்கள் வீட்டிலே போய் பாலு, தயிர், வெண்ணெய் எல்லாம் களவு செய்து உண்பாராம். பாலிலே நெய் மறைந்திருக்கின்றது, கடைந்தால் வெளிவரும். அப்படி உயிரிலே இறைவன் மறைந்திருக்கின்றான், தியானத்தினாலே வெளிப்படுவார். அந்த தியானத்தினாலே வெளிப்படுகின்ற தெய்வத்தை நாம் நுகர வேண்டும். கடைவதனாலே வெளிப்பட்ட நெய்யை பகவான் களவு செய்து உண்டார் என்று அருணகிரியார் சொன்னார். நவநீதமுன் திருடி உரலோட ஒன்று மரிரகுராமர் சிந்தை மகிழ் மருவோடு நவலோகமும் கை தொழு நிஜ தேவலங்கிரு தனலமான விந்தை கருவிளை போவயான புறமின் மனவாழ சம்பமுரு திரல் வீரமிஞ்சு கதிர்வடிவேல திருவாவினன் குடியில் வருவேள் சவுந்தரிக ஜெகமேல்மை கண்ட விரல் பெருமாள் நவநீதமுந்திருடி உரலோடே ஒன்றும் அரி ரகுராமர் சிந்தை மகிழ் மருவோ பாலிலே இருந்து வெளிப்படுவது நெய், ஆன்மாவிலிருந்து இறைவன் வெளிப்படுகின்றான். கட்டையிலே கனல் உண்டு, கடைந்தால் கனல் வெளிப்படும். அதுபோல உயிர்க்குயிராக இருக்கின்றான். நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே மணிவாகும். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாயிருந்த மெய்யா சிவபிரான். நல்லவர்களை பார்த்து பால் போன்ற உள்ளம் உடையவன் சொல்லுவார். அது வெண்மைக்காக வரல். எந்த பொருளிலும் இல்லாத ஒரு பெருமை பாலுக்குள். பால் வியாபாரிகள் பாலிலே எவ்வளவு தண்ணீரை கலந்தாலும் காட்டி கொடுக்காது. நிறத்தை கொடுத்து, விலையை கொடுத்து பெருமையை கொடுக்கும். அதுபோல தன்னை அடுத்தவர்களுக்கு எல்லா நலன்களையும் பகிர்ந்து கொடுக்கின்ற உத்தம குணம் படைத்தவர்கள் பால் போன்ற உள்ளம் படைத்து. தாய்மார்கள் பாலை காய்ச்சுவார்கள். பாலையா காய்ச்சுகிறார்கள், தண்ணீரை வற்ற வைப்பார்கள். பால் வெகுண்டு, ஏ அக்னி பகவானே, என்பால் தஞ்சம் புகுந்த என் நண்பனாகிய தண்ணீரை கொல்ல பார்க்கிறாய், என் உயிரை கொடுத்து என் நண்பனை காப்பாற்றுவேன் என்று பால் முழுக்க மேலவர். பாலே கோவிக்காதேன்னு சொட்டு தண்ணீரை விட்டு அடங்கி உள்ளே போ. பாலில் நீர் தீயணுகே பால் வெகுண்டு தீ புகுந்து மேலும் நீர் கண்டமையும் மேன்மை போல் என்பது நீதி வென்பார். இந்த உடம்புக்குள்ளே உயிர், உயிருக்குள்ளே சிவம். டயருக்குள்ள டியூப், டியூப்புக்குள்ள காத்து. காத்து கண்ணுக்கு தெரியாது, அதுதான் காரை நடத்துகிறது. அப்படி கண்ணுக்கு தெரியாத கடவுள் அகில உலகத்தை நடத்துகின்ற. கடவுள்னாலே அவனுக்கு கடவுள்னு வேறு, இயக்குவதனாலே இயவுள்னு வேறு. அந்த தெய்வம் ஆயர்பாடியிலே வளர்ந்து குலையா வீடும் என்ற யானையின் கொம்பை முறித்து கம்சனை கொன்று உக்ரசேனனை
சிறையிலிருந்து விடுவித்து உக்ரசேனனுக்கு முடிச்சூற்று விழா செய்தார். புல்லை களைந்தால் ஒழிய நெல் வளராது, அப்படி துட்டர்களை அழித்தால் ஒழிய நல்லவர்கள் வாழ முடியாது. கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களைகட்டதனோடு நேர் என்பார் திருவள்ளுவர். அப்பொழுது குண்டினபுரத்திலே மகாலட்சுமியே ருக்மிணியாக அவதரித்தார். கடல் தண்ணீர் சிப்பியிலிருந்து முத்தாக வருவது போதே யாருடைய கருணா கடாட்சம் பட்டால் கோபநாண்டி குபேரனாக ஆவானோ அந்த திருமகளே மண்ணுலகத்திலே பெண்மணியாக அவதரித்தார். அழகின் சிகரம் தேன் மொழி மான் விழி அன்ன நடை மின்னல் இடை பவள இதழ் முத்த நகை அழகின் சிகரமாக விளங்குகிறாள் ருக்மணியிலே. அவள் இளமையிலே வேதாகமங்கள்லாம் உணர்ந்தாள். பெண்கள்லாம் நன்றா படிக்கிறோம். ஒரு பெண் படித்தால் அந்த வம்சமே வளர்ச்சி அடையும். பெண் கல்வி மிக மிக இன்றியமையாது. படிக்க படிக்க அறிவு வளர்ச்சி பெறும். தான் கற்ற நூலளவே ஆகுமா நுண்ணறிவு என்பார் ஔவையார். தீட்டுவதனாலே கத்தி கூறாகுது, படிப்பதனாலே அறிவு வளர்ச்சி அடை. அதான் வள்ளுவர் சொன்னார், யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவார். படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். படிப்பதனாலே அறிவு வளர்ச்சி அடையும், அறிவினாலே இன்பம் வரும். இதை அருணகிரியார் சொன்னார். அகர முதலென உரசியொரட்சரமு அகர முதலென உரசியொரட்சரமு அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவ அபரிமித சுருதியும் அடங்குந்தனி பொருளைய பொருளுமாயேன் அறிவை அறிபவர் அறியுமின்பம் தனை புரிய அறிவை அறிபவர் அறியுமின்பம் தனை புரிய முடிவை அடி நடு முடிவில் துங்கம் தனை சிறிய அணுவை அணிவினின் மலமு நெஞ்சுங்குண ரயமு அச்ச ஒரு காலம் அகர முதலென உரசி ஐம்பந்தொருச்சரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனிப்பொருளை எப்பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை அறிவின் இலக்கணம் இன்பம், அறியாமையின் விளைவு துன்பம். எத்தனைக்கெத்தனை அறியாமை இருக்குதோ அத்தனைக்கத்தனை துன்பத்தை அடைவர். துன்பத்தை விளைவிப்பது அஞ்ஞானம், இன்பத்தை நமக்கு வழங்குவது ஞானம். எல்லாரும் ஞானத்தை பெற வேண்டும். படிப்பதனாலே நம்மிடத்தில் ஞானம் வளர்ச்சி அடையும். அதனால்தான் பட்னத்து சுவாமிகள் இறைவனை பற்றி பாடுறபோது கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகினில்லா பிழையும் இணையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் சுதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கச்சி ஏகம்பனே பிழைகளுக்கெல்லாம் தலையாய பிழை கல்லா பிழை. கடையில் இருக்கிற புத்தகமெல்லாம் வாங்கி படிக்கக்கூடாது. புத்தியை கெடுக்கின்ற புத்தகங்களும் அதான் வள்ளுவர் கற்க கசடரே கற்பவை படிக்க வேண்டியத படிக்கணும். ஞான நூல்களை ஓத வேண்டும். அப்படி படிப்பதனாலே ஞானம் வளரும், ஞானத்தினாலே இன்பம் வரும். ராகவா, இந்த ராஜ்யம் பரதனுக்கு உனக்கு நாடு இல்லை, உடுத்த உடையோடு காடு போன்னு சொன்னா கைகேசி. வசித்தடத்தே ஞான வாசித்தம் பாடம் கேட்ட ராமச்சந்திரமூர்த்தி இப்போதே புறப்படுறேன். அந்த வினாடியிலே கானகத்துக்கு புறப்பட்டேன். அங்கே கம்பர் பாடினார்,
இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதோ யாரும் செப்பாரும் குணத்திராமன் திருமுகச் செவ்வி நோக்கில் ஒப்பது முன்பு பின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலந்த செந்தாமரையினை வென்றது அம்மா. நாடு இல்லை காடு போன்ற வார்த்தையை கேட்டனே பகவானுடைய திருமுகன் தாமரையை வென்றுவிட்டது. காரணம் ஞானம். அவர் திருவாக்கு வந்து என்னவென்றது அம்மா? மன்னவன் பணி அன்றாயில் நும் பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது என்றோ. இதுதான் ஞானத்துக்கு அடையாளம். ஆண்களும் பெண்களும் இடையராதி நல்ல நூல்களை ஓத வேண்டும். ஓதுவது ஒழியே ருக்மிணி அம்மையார் கல்லாத கலை. அவள் பொறுமையிலே நிலமகள், அறப்பண்பிலே மலைமகள், அறிவிலே கலைமகளாக சீரின் சிறப்போடு வளர்கின்றார். அப்பொழுது அவளுடைய தமையன் ருக்மிணி பேர் தன் சகோதரியாகிய ருக்மிணியை சிசுபாலனுக்கு தர வேண்டும் என்று திட்டமிட்டான். சூரசேனனுக்கு 5 பெண்கள் 5 ஆண் குழந்தை. அது மூத்தவள் குந்தி தேவி. குந்தி தேவியின் மக்கள் தான் பாண்டவர்கள். அந்த குந்தியின் தம்பியாகிய வசுதேவருடைய மகன் வாசுதேவன், குந்தியினுடைய இன்னொரு தங்கை இருந்தால் அவள் வேறு சாத்துவதி. அவளை சேதி நாட்டு மன்னன் தமகோஷம் திருமணம் செய்து கொண்டார். அந்த தமகோஷனுடைய மகன் சிசுபாலன் கண்ணவிரானுக்கு அத்தை மகன். ருக்மிணிக்கு கண்ணவிரானிடத்திலே காதல். அவள் தமையன் ருக்மிணியை சிசுபாலனுக்கு தர வேண்டும் என்று திட்டமிடுகின்றான். காதலுக்கு நடுவே மோதல். பெண் பிள்ளை என்ன செய்வாள்? தெய்வத்தை நினைந்து உருவுகின்றாள். இப்படி அந்த குடும்பத்திலே ஒரு பெரிய தகராறு. ருக்மிணியுடைய திருமண விஷயத்திலே அமைதி இல்லை. அதனாலே சில காலம் அந்த திருமணம் காலம் தாழ்த்தப்பட்டது. அப்பொழுது பகவான் துவாரகையிலே வாழ்கின்றார். நீதி நெறிகளை எல்லாம் மக்கள் உணருமாறு செய்து மக்களே தெய்வமாக ஆகலாம் செய்கையினாலே. கஜேந்திரம் என்ற யானை எல்லாராலே வணங்கப்பெற்ற கஜேந்திரன் ஆழ்வாராக ஆனார். பட்சியாகிய ஜடாயு ஜடாயு பகவான் என்று அழைக்கப்பெற்றார். விலங்குகளே தெய்வத்தன்மையை பெறுகின்ற போது மனிதர்கள் பெற முடியாத அதைத்தான் சித்தமன அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆள் பெறுவார் அச்சோவே என்பார் மணிவார். ஆகவே கண்ணவிரான் கருணையினாலே ஆட்சி புரிந்து மக்களெல்லாம் தெய்வமாக விளங்குமாறு செய்கின்றார். இந்த பரிசவேதின்னு ஒரு கல்லு, அது இரும்பு மேல வச்சா இரும்பு தங்கமாகிவிடும். இதைத்தான் தாயுமானார் நவலோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம். கண்ணவிரானுடைய ஆட்சி மாட்சியாக இருக்குது. மக்கள் தெய்வமாக வாழ்கிறார். மக்கள் துயரத்தை துடைத்து புதுவரி போடாமல் இருக்கிற வரியை உயர்த்தாமல் கண்ணவிரான ஆட்சியிலே வறியவர்கள் இல்லை, யாச்சிக்கின்றவர்கள் இல்லை. எல்லோரும் கோடீஸ்வரனாக அறநெறி வழுவாதவர்களாக செம்மையாக வாழ்கிறார்கள். அது மட்டுமல்ல, கண்ணபிரான ஆட்சியிலே பெண்மணிகள் எல்லாம் கற்பு தெய்வங்களாக விளங்குது. அதான் கம்பர் கற்பினில் நின்றது காலமாறியே. அப்பொழுது
ருக்மணி தந்தையாகிய பீஷ்மகன் தன் மகளுக்கு சுயம்பரன் என்று மன்னர்களுக்கெல்லாம் அழைப்பு அனுப்பினார். அந்த காலத்திலே தாய் தந்தைகள் பெண்ணை தன் விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பது. ராஜராஜாக்களை எல்லாம் அழைத்து வரிசையாக ஆசனம் அமர்த்தி பெண்ணுக்கு எல்லாரையும் அறிமுகம் செய்து அவள் யார விரும்புகிறாரோ அவர்களுக்கு மாலையிடுவாள், கல்யாணம் தானே வரிப்பது. அதான் சுயம்பரம், சுயமாக வரிப்பது. பெண்களுக்கு உரிமை இருந்தது. ஆண்களுக்கு எத்தனை உரிமையோ அத்தனை உரிமை பெண்களுக்கு உண்டு. அதான் ஏழாம் நூற்றாண்டில் அப்பர் பெருமான், ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ, அப்பன் நீ அம்மை நீ ஐயனு நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதர் ஒப்புடைய. பெண்களை அடிமையாக எண்ணக்கூடாது. ராஜராஜாக்கள் எல்லாம் முன்கூட்டியே வந்து விடுதிகளில் தங்கி அன்னைக்குதான் திருமணம். எல்லாரும் தங்களை நன்றாக அலங்கரித்துக் கொண்டு அவர்களுக்கு அவர்களுக்கு என்று ஒதுக்கிய ஆசனத்திலே கம்பீரமாக வீற்றிருக்கிறார். முதல் சீட்டிலே சிசுபாலனது அடங்காத துர்குணமுடைய ருக்மிணி அம்மையாருடைய அண்ணன் அம்மான் சிசுபாலனு தான் மாலையிட வேண்டும் என்று கட்டளை பெறு. பெண் பிள்ளை என்ன செய்வாள் பாவம்? அந்தரங்கமாக இறந்து கண்ணவிரானுக்கு ஒரு விண்ணப்பம் எழுதினாய், எல்லாமாய் அல்லவுமாய் அகிலாண்டவோடி பிரம்மாண்ட நாயகனாகிய பரம்பொருளாகிய கண்ணவிரானுடைய பாத கமலங்களுக்கு பல கோடி வணக்கம். எங்கள் அரண்மனையிலே நிகழ்கின்ற சுயம்பரத்துக்கு தேவதீர் வந்து எனக்கு மலர் மாலையிட்டு என்னை மணந்து கொள்ள வேண்டும். தங்களை திசை நோக்கி தொழுகின்ற அப்பரை ருக்மிணி என்று கையெழுத்திட்டு அது ஒரு கிழ வேதியர் கையில கொடுத்து, சுவாமி இதை கொண்டு பகவான் கிட்ட கொடுங்கள், அவர் சந்தோஷமாய் இருக்கிற போது கொடுங்கள், எம்பெருமான் இந்த சுயம்பரத்தில் வந்து என்னை மணந்து கொள்ளட்டும் என்று அன்புள்ள விண்ணப்ப கடிதத்தை அனுப்பினார். அந்த வேதியை அந்த கடிதத்தை கொண்டு போய் பகவானிடத்திலே தனிமையிலே கொடுத்தார். பெருமான் அதை படித்து பார்த்து உள்ளம் உவந்தார். லட்சுமி தானே இவர் நாராயணன். தன் தமையினால் பலராமனது ஆலோசனை பண்ணி பரிவாரங்கள் புடைசூழ துவாரகாபுரியிலிருந்து அந்த குண்டினபுரத்துக்கு எம்பெருமான் எழுந்தருளுகின்றார். இந்த திருமணம் என்னமா நிகழ்கிறதோ என்று காணும் பொருட்டு வருவது போல ஆதித்த பகவான் கிழக்கே உதயம் செய்தார். அந்த உதய பானுவாகிய கதிரவனை ருக்மிணி வணங்கினார். அந்த காலத்திலே திருமணத்திற்கு முந்தி தேவியை வழிபடுகின்ற வழக்கம் இருந்தது. தேவிதான் எல்லாருக்கும் எல்லா வகையான நலங்களையும் அருள வல்லவர். நதியிலே மணலினாலே காத்யாயனி என்ற தெய்வத்தை அமைத்து எங்கள் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல கணவன் வர வேண்டும் என்று பெண்கள் அந்த பரமேஸ்வரி வழிபடுவதுதான் பாவை வழிபாடுன்னு சொல்லுவார். அதை வைத்துத்தான் ஆண்டாளம்மையார் திருப்பாவை பாடி அந்த பாவை வழிபாடு தேவையெல்லாம் தரும். எனவே ருக்மிணி அம்மையார் அவர்கள் தேவியை வழிபடும் பொருட்டு தோழிகள் புடைசூழ அந்த நகரத்திலே உள்ள தேவியின் திருக்கோயிலுக்கு எழுந்தருளினாள். எல்லா உலகங்களுக்கும் தாயாக விளங்குகின்றவள் தேவி. அந்த ருக்மிணி தேவி தாராகணங்களுக்கு நடுவே முழு நிலா வருவது போலே தோழி பெண்கள் புடைசூழ
திருத்தேரின் மேல ஆரோகணித்து பூஜைக்குரிய சாதனங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு உமாதேவியார் திருக்கோயிலை அடைந்தாள். பூஜைக்கு ரெண்டு அங்கங்கள் வேண்டும். ஒரு ரயில் ஓட வேணுமான இரண்டு தண்டவாளங்கள், ஒரு பட்சிக்கு ரெண்டு சிறகு, அதுபோல பூஜைக்கு இரண்டு அங்கங்கள், ஒன்று அன்பு ஒன்று ஆச்சாரம். பூஜையை அன்பாக செய்ய வேண்டும், ஆச்சாரமாக செய்ய வேண்டும் என்று அருணகிரிநாதர் சொன்னார். கும்பர்கள் சுவாமி நமோ நமே, கும்பர்கள் சுவாமி நமோ நமே, எம்பெருமானே நமோ நமே, உன் தொழி மோகா நமோ நமே என நாளும், உன் புகழே பாடினாங்கினே, உன் புகழே பாடினாங்கினே, அன்புடனாச்சார பூஜை செய்து குந்திடவீனாள் படாத, குந்திடவீனாள் படாத அருணகிரி பெருமான் திருவாக்கு. கும்பர்கள் சுவாமி நமோ நமே, நமே என்ற சொல்லுக்கு நமஸ்காரம் என்பது ஒரு பொருள். மா என்னுடையது, நா இல்லை, நமே என்னுடையதல்ல, தத்போதம் இழந்து விடுது. கும்பர்கள் சுவாமி நமோ நமே, எம் பெருமானே நமோ நமே, உன் தொடி மோகா நமோ நமே என நாளும், உன் புகழே பாடி நான் இனி அன்புடன் ஆச்சார பூஜை. ருக்மிணி தேவி உமாதேவியாருடைய கோயிலுக்குள்ளே சென்று அந்த அம்பியினுடைய திருவுருவத்துக்கு தூய்மையான நீர், எண்ணெய், மாக்காப்பு, பால், தயிர், நெய், பஞ்சாமிரதம், சந்தனம், பன்னீர், அந்த அபிஷேக பொருள்களையெல்லாம் கொண்டு உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி, தேவி அம்மா எனக்கு கண்ணபிரான் கணவனா வர வேண்டும், பராசக்தி உன்னைத்தவர் வேறு துணையில்லை என்று தேவியை துதிக்கின்றாள். தரணியில் அரணிய முரணிரணிய நூடல் தனை நகனுதி போது காடோங்கு நெடுங்கிரி யோடேந்து பயங்கரி, தரணியில் அரணிய முரணிரணிய நூடல் தனை நகனுதி போது காடோங்கு நெடுங்கிரி யோடேந்து பயங்கரி, தமருக பரிபுர ஒலி கொடு நட்டனவில் தரணிய சதுர்மறை சாதாம்புய மந்திர வேதாந்த பரம்பரை, சரிவளை விதி சடை எரிபுரை வடிவினர் சததள முகுளித தாமாம்புதமெந்திரி, தாளாந்தர அம்பிகை தருவதி சுரரோடு தருவிய அசுரர்கள் தடமணி முடி பொடி, தானாம்படி சங்கையில் வாழ்வாங்கிய சங்கரீர நகரணவட வயல்மிகமத புலகித இளமுலையிட நீர் தாங்கி நுடங்கிய நூல் போன்ற மருங்கின இறுகிய சிறிவிரையுடைய மபடையனீர்வளமரின் யானே புதல் கண்டெயில் தானேந்து ஒழுங்கு இடுவரி ஒழுதினீரவரையிடையே இடுமன கரதல ஏகாம்பர இந்திரை மோகங்க சுமங்களை எழுதிய படமென இருளறு சுடரடியுடை துடிமவுனிகள் ஏகாந்த சுகந்தரி பாசாங்குத சுந்தரி கடனம் மரணம் மரமுடு உடல்படு கடுவினை கடனினை காலாந்தரி கந்தரி
நீலாஞ்சனி நஞ்சுமிழ் கனநெறி கணமண குணமணி அணிபணி கனவளை மரகத காசாம்பர கஞ்சுழி தூதாம்படி கொண்டவள் கனைகள நினைலர் உயிரவி பைரவி கௌரி கமலகுழை காதாந்த வெழுங்கழி நீ தோய்ந்த வெறிந்திரி கரை மொழிதிருகருணை உலகெழி கடலிலை பெறவழல் காவேந்திய பங்கிழி மா சாம்பவி தந்தவள் இதுபோல தமிழ் உலகத்திலே அம்பிகையை பற்றி இந்த பாடல் தரணியரணிய முரண் இரணிய நுடல் தனை நக நுதி கொடு சாடோங்கு நெடுங்கிரி ஒடைந்து வயங்கரி தமரிக வரிபுர ஒதி கொடு நடனில் தரணி சதுர்மலை தாதாம்புய மந்திர வேதாந்த பரம்பரை சரிவள விரிசட எரிபுரை வடிவிழந்த தாமாங்குதம் என்று தாளாந்தர அம்பிகை தருபதி சுரருடு தருவி அசுருக தரவணி முடிபொடி தானாம்படி செங்கையில் வாழ்வாங்கி தங்கடி இரணகிரணம் இடமையில் மிகமத உலகித இளமுலை இளநீர் தாங்கி நுடங்கிய நூல் போன்ற மறுங்கின இனிகைய திருவிரையுடைய மடைய நுயிர் குளமரின் யானே குதல் கண்டடி தான் என்று கொழுங்குயில் இடுபறி கொழுதிரி இரவல இடுமன கரதலைய காம்பர இந்திரை மோகாங்கு சுமங்கல எழுதிய வளமென இருளது இணைதழியும் மேகாந்த சுகந்தரு பாதாங்குத சுந்தரி கரணமும் மரணமும் அலமுடு உடல்படி கடுவினை கடனினை காலாந்தரி கந்தரி நீராஞ்சனி நெஞ்சுமி கனநெறி கணவன குணமணி அணிபணி கனவளை மரகத காதாம்பர கஞ்சுழி தூதாம்படி கொண்டவள் கதைகளன் இணையலர் உயிரவி பைரவி கௌரி கமலகுழை காதார்ந்த எழுங்கழ நீ தோய்ந்த விருந்திரி கரை விழுதிருமுக கருணையில் உலகெழி கடனிலை விரவளது காவேந்திய பங்கிழி மா சாம்பவி தந்தவன் ருக்மிணி தேவியார தேவியை துதி செய்து அம்பாலையா அலங்காரம் பண்ணி ஆராதனை செய்து அந்த தேவிகிட்ட மாலையைத்தான் மணமகனுக்கு இட வேண்டும். அந்த சிறந்த மலர் மாலை எடுத்து திரும்பினால் அங்க தெய்வம் வந்து நிற்கிறார் கிருஷ்ணர் நீலமேக சியாமளன் கோடி சந்திர பிரகாரம் தேடி வந்த தெய்வம் ஓடி வந்து கண்ணபிரானுடைய கழுத்திலே அந்த மலர் மாலை இட்டாள் ருக்மிணி. பகவான் பிராட்டியாருடைய கரத்தை பற்றி தேதிலே வைத்துக் கொண்டார். எம்பெருமான் பலராமன் முதலாகிய அன்பர்கள் புடைசூழ துவாரைக்கு புறப்பட்டார். இது அறிந்த ருக்மிணி ரத கஜ தொரக பதாதி சதுரங்க சேனைகள் இவன் வெண்ணையும் தேடினா இப்ப பெண்ணையும் திரடுறான். யாருடைய அனுமதி பெற்று என் தங்கையை கொண்டு போகிறான் சேனைகளை? எல்லாரும் போருக்கு புறப்படுங்கள். தகு 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 தந்தம் தகு 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 தந்தம் தகு தகு தகுதகன ஜகுததம் தண்டரி தகுத தத்த தகுதீரோ தனதன தனதன தந்தம் தனு தனது தரையெந்தெந்திடக்கையும் உடுக்கையும் யாவும் பெரிய யுத்தம். ருக்மிணி அம்மையார் சொன்னார்கள், சுவாமி இத்தனை பேரையும் கொன்ற அத்தனை பெண்களும் கணவனை இழப்பார்கள். என் கழுத்திலே மாங்கல்யம் தரிக்கின்ற அன்னைக்கு பல பேர் மாங்கல்யம் இழக்கக்கூடாது. கருணை கருணை வடிவான பகவான் ருக்மி முதலாகி அவர்கள் எல்லாம் வென்று துவாரகாபுரிக்கு சென்று உறவினர்கள் வேத வித்துக்கள் புலவர்கள் எல்லாரும் புடைசூழ ருக்மிணி அம்மையாரை திருமணம் செய்து கொள்ளுகிறார். இப்படி ருக்மிணி அம்மையாரை கண்ணபிரான் திருமணம் செய்து கொண்டு அருளினார். அங்கு இன்னிசை அரங்கு நல்ல வேத வித்துக்கள் வேத மந்திரம் சொன்னார்கள். தமிழிசை வாணர்கள் தமிழ் பாடினார்கள். உயர்ந்த நடன அரங்கு நிகழ்ந்தது. எல்லாரையும் கண்ணபிரானையும் ருக்மிணி அம்மையாரையும் வாழ்த்தி பகவானுடைய அருள் பெற்றார்கள் என்று சொல்லி ருக்மிணி அம்மையார் திருமணத்தை இந்த அளவிலே பூர்த்தி பண்ணுகிறேன். ஒருவாய் அருவாய் உளராயிரார் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரியாய் விதியாய்
குருவாய் வருவாய் அருள்வாய் புவனே.